நவம்பர் 16ஆம் தேதி பள்ளிகள் திறப்புக்கு எதிராக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தாங்க. அதற்கான விவாதம் இன்று நடைபெற்றது. அதில் நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிசம்பர் மாதத்திற்கு பிறகு பள்ளி கல்லூரிகளை திறக்கலாமே என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கான இந்த வழக்கை வந்து 20ஆம் தேதி ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ டிசம்பர் பிறகுதான் பள்ளிகளை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து தெரிவித்ததுனால பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பல மாநிலங்களில் பள்ளிகள் திறந்ததுனால கொரோனா பாதிப்பு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த கொரோனா பாதிப்பு வருவதற்கான சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து பள்ளிகள் கல்லூரிகள் திறப்ப டிசம்பர் மாதத்துக்கு பிறகு திறக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய கருத்து தெரிவிச்சிருக்காங்க. தெரிவிச்சுட்டு இதற்கான கேஸை வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி ஒத்தி வச்சுருக்காங்க. இதற்கிடையில் நாளை வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து அறிவிக்க இருக்கிறாரு. நவம்பர் 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க இருக்காங்க. மேக்சிமம் பெரும்பாலான கருத்துக்கள் பள்ளிகளை திறக்க வேண்டாம்னு கருத்து கணிப்புலையும் சொல்லியிருக்காங்க. பெற்றோர் கருத்து கூட்டத்திலையும் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ.